இந்த டோல் பிளாசா முறை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு வந்தது தான் தமிழ்நாட்டில் இதனுடைய நீட்சி இன்னைக்கு பிரச்சனை களமாக மாறி இருக்கு அந்த இடம் இதில் வந்து ஒரு தப்பான புரிதல் மக்களுக்கு இருக்கு டீலர் வந்து ரோட் டாக்ஸ் இவ்வளோன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி வந்து சட்டப்படி பார்த்தீங்கன்னா அது வெஹிக்கிள் டாக்ஸ் தான் பேரே தவிர அதுக்கு ரோட் டாக்ஸ் ரோடுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க விவேக் கூட ஒரு படத்துல கூட விவேக் சொல்லுவாரு ரோடே இல்ல ரோடு டாக்ஸ் கேக்குறேன் இதாங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி எல்லாம் இது எல்லாம் நான் ஏன் சுட்டி காட்டுறேன்னா மக்களுடைய புரிதல் இன்னமும் ரோடுக்காக கட்டக்கூடிய டாக்ஸ் அப்படிதான் இருக்காங்க நீங்க அந்த வண்டியை வித்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க புதுசா ரிஜிஸ்டர் பண்றாங்க பாருங்க அவங்க திருப்பி கட்டணும் நீங்க போய் ரீஃபண்ட் வாங்கலாம் அந்த மீதி அன்யூஸ்ட் இதை வந்து ரீஃபண்ட் வாங்கலாம் அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஷோலிங் நல்லூர்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டு பக்கம் இருக்கு அதுக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது விவசாயிகள் அவங்களுடைய ப்ராடியூஸை எடுத்துன்னு போகிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து சர்வீஸ் ரோடுன்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் போகணும் அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது கிடையாது விவசாயிகளுக்கு வாங்குறாங்களே இது விவசாய பொருளாக இல்லையான்னு தெரியாது ஏன்னா நெல் ஏற்றிட்டு போகிறது தெரியும் உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கும் மேலே ஒரு நாலு மூட்டை ஒண்டி வச்சுட்டு நெல் ஏற்றிட்டு போகிறேன் அஞ்சு டோல் தான் வந்து எல்என்டி மாதிரி ஒரு பெரிய கம்பெனி எடுத்து பண்ணுறாங்க அவங்க ரோடு போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பெரும்புள்ளிகள் இந்த மாதிரி தான் அவங்க தான் மேனேஜ் பண்ணுறது இந்த டோல் எல்லாமே டோலை வாங்க அதாவது டோல் கலெக்ட் பண்ணுங்க ஆனால் அந்த ஸ்லிப்பு வச்சுருந்து ஜட்ஜ்மெண்ட் வரும்போது இந்த மாதிரி இந்த கட் ஆஃப் டேட்லேருந்து டோல் வாங்கியிருக்க கூடாதுனா நீங்கள் போய் ஸ்லிப்பை வச்சுன்னு வாங்கலாம் முதலாளி இவங்கள போயிட்டு நீங்கள் வந்து வர வண்டிக்கெலாம் டோல் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அவங்க கூட சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லை வெளியே நிற்கிறவர் ஒரு பவுன்சர் மாதிரி தான் வச்சிருக்காங்க ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரும்போது அதை முதல்ல வந்து ஒரு சரிசமாக கொண்டு வந்துட்டு முறைப்படுத்திட்டு அடுத்து கொண்டு வரணும் இல்ல முறை முறைப்படுத்திட்டுனா நீங்க ஃபாஸ்டாக் டோக்கன் இன்னி இதுல வாங்கணும்ன்ற நம்ம வாங்காது யார் தப்பு நிறைய மீம்ஸ் எல்லாம் வேற வருது சோஷியல் மீடியா நிறைய ஹெல்ப் பண்ணுது இதுல மீம்ஸ்ல போட்டு நீங்க இரநூறு இத்தனை வெஹிக்கிளுக்கு மாசத்துக்கு இவ்வளவுன்னு கேல்குலேட் பண்ணா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா அம்பானி அதானிக்கு போயிடுது இது மெயினா மக்களும் ப்ராப்ளம் பண்றாங்க டோல் கலெக்ட் பண்றவங்களும் ப்ராப்ளம் பண்றாங்க

ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் சேஷாத்ரி நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ஸ்ரீராம் சார் வணக்கம் சார் சமீப காலமாகவே இந்த சுங்கச்சாவடிகள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரிச்சிட்டு வருது அங்க இருக்கிற சுங்கச்சாவடி ஊழியர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வருது சில இடங்கள்ல வந்து பணம் முறையாக வந்து பணம் கேட்டு கொடுக்கலன்னா வந்து தாக்குதல் சம்பவம்லாம் நடத்துகிறாங்க குண்டர்களை வச்சு மிரட்டி பணம் வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் நடக்குது சமீபத்தில் செங்கல்பட்டு பரனூரில் நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து நாட்களாகவே இப்போ வந்து சுங்க கட்டணம் இல்லாமல் அங்கே வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா அது முழுமையாக அடித்து தரைமட்டமாக இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு முதல்ல வந்து இந்த டோல் பிளாசா இந்த டோல் பிளாசா முறை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு வந்தது தான் தமிழ்நாட்டில் இதனுடைய நீட்சி இன்னைக்கு பிரச்சனை களமாக மாறி இருக்கு அந்த இடம் எப்படி பார்க்குறீங்க இதை ஓகே ரெண்டு மூணு விஷயத்தை இதில் சொல்ல ஆசைப்பட்றேன் ஒன்று நம்ம வண்டி வாங்கும் போது டூ வீலரோ ஃபோர் வீலரோ எந்த ஒரு வண்டி வாங்கினாலுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோட் டாக்ஸ்னு ஒன்று பே பண்ணுறோம் இதில் வந்து ஒரு தப்பான புரிதல் மக்களுக்கு இருக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நான் ரோட் டாக்ஸ் தான் லைஃப் லாங் ரோட் டாக்ஸ் பே பண்ணிட்டேன் அப்புறம் ஏன் எனக்கு வந்து ரோடு போட்டதுக்கு திருப்பி டோல் வாங்குறாங்க ஏன்னா அது இது தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம அது போகலாம் ரோட் டேக்ஸே கிடையாது இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா இது வந்து வெஹிக்கிள் டாக்ஸ் மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ் எதுக்குனா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து தான் இந்த மாதிரி வாங்க ஆரம்பித்தாங்க இந்த வெஹிக்கிள் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து எதுக்கு வாங்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஓடுறதுனால இந்த கார்பன் டை ஆக்சைட் ஜென்ரேஷன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு சில ஃபண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இது வந்து ஸ்டேட் கலெக்ட் பண்ணுறது இது சென்ட்ரல் டேக்ஸ் கிடையாது இது வந்து ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் போகக்கூடிய டாக்ஸு அந்த மாநிலத்தில் வச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணுவாங்க அதாவது இன்டீரியர் ரோட்ஸு அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து நிறைய மரங்கள் வளர்க்குறதோ இல்லைனா வந்து க்ளீன் அட்மாஸ்ஃபியர் கொடுக்கறதுக்கோ இதை யூஸ் பண்ணணும் அது பண்ணுறாங்களா இல்லையான்றது அடுத்த விஷயத்துக்கு வரும் இதுக்காக தான் கலெக்ட் பண்ணப்படுவது இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் ஹையஸ்ட் பத்து பர்சன்டேஜுக்கு மேலே அதுவும் காருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பதினாலு பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வெஹிக்கிள் வேல்யூவில் வந்து அந்த ரோட் டாக்ஸ்ன்றது வாங்குறது லக்ஸுரி கார்ஸுக்கு ஜாஸ்தி டீசல் காருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் பெட்ரோல் காருக்கு கம்மி இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வருதுன்னா அதெல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தமிழ்நாட்டிலேயே கூட ஒம்பது பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் வாங்குவாங்க டூ வீலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப லீஸ்ட்டாக வாங்குறது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் தான் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜ் தான் அவங்க வாங்குகிறாங்க இதுதான் வந்து அந்த ரோட் டாக்ஸினுடைய கான்செப்ட் இல்லை அந்த நேம்ல ஏன் சார் வாங்கணும் ரோட் டாக்ஸ் மக்கள் அந்த புரிதலிட்டு தான் இன்னும் இருப்பான் புரிஞ்சுக்கலாம் அது ஆக்சுவலி சட்டப்படி பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் டாக்ஸுன்னு தான் இருக்கே தவிர ரோட் டாக்ஸும் கிடையாது நம்மள்கிட்ட பிரிண்ட் பண்ணும்போது ரோட் டாக்ஸ்னு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க சரி அது நம்ம வாங்க போகிறதுல அந்த டீலர் வந்து ரோட் டாக்ஸ் இவ்வளோன்னு சொல்றாங்க ஆக்சுவலி வந்து சட்டப்படி பாத்தீங்கன்னா அது வெஹிக்கிள் டாக்ஸ் தான் பேரே தவிர அதுக்கு ரோட் டாக்ஸ் ரோடுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க அதே மாதிரி நீங்கள் அந்த வண்டியை விற்கல அப்படி பார்த்தா இப்போ சினிமாவில் நம்ம ரொம்ப ஊறி தலைச்சிருக்கோம் சினிமாவிலேருந்து தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாகவும் சினிமாவில் இருந்தால் தலைவர் தேர்ந்துருக்காங்க விவேக்கோட ஒரு படத்தில் கூட விவேக் சொல்வார் ரோடே இல்லை ரோடு டாக்ஸ் கேட்குறேன் இதாங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியெல்லாம் வரும் இதெல்லாம் நான் ஏன் சுட்டி மக்களுடைய புரிதல் இன்னமும் ரோடுக்காக கட்டக்கூடிய டாக்ஸ் அப்படிதான் தான் இருக்காங்க அதனால தான் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வியூ நான் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம் ஏன்னா மக்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் வந்து இது என்ன டேக்ஸை நம்ம போய் தெரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம மேலாக மேலோ மேலிருந்த வாரியாக பார்க்கும்போது ரோட் டேக்ஸ் அப்படின்னா நம்ம ரோடு போட்டு மெயின்டெயின் பண்றதுக்காக தானே டேக்ஸ் குடுக்குறோம் அதுவும் லைஃப் லாங் டேக்ஸா குடுக்குறோம் கமர்ஷியல் வெஹிக்கின்னா வருஷா வருஷம் கொடுப்பாங்க நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து வரு அந்த அதனுடைய ஆயுட்காலம் முழுக்க கொடுக்குறோம் ஆக்சுவலி அது ஆயுட்காலம் கூட கிடையாது நீங்க அந்த வண்டியை வித்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க புதுசா ரிஜிஸ்டர் பண்றாங்க பாருங்க அவங்க திருப்பி கட்டணும் நீங்க போய் ரீஃபண்ட் வாங்கலாம் அந்த மீதி அன்யூஸ்டு த வந்து ரீஃபண்ட் வாங்கலாம் அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது அது மாதிரி வேற ஒரு ஸ்டேட்டுக்கு எடுத்துன்னு போனீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு நீங்க பே பண்ணணும் இந்த ஸ்டேட்டில் ரீஃபண்ட் வாங்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது பட் நம்ம அதெல்லாம் நடைமுறையில் பண்ணுறது இல்லைன்றது வேற விஷயம் டோல் டேக்ஸுக்கு வரும் டோல் டாக்ஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்ஸ் கிடையாது இது கால் கன்வீனியன் ஃபீ அதாவது அந்த ரோடை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பே பண்ணி போகிறோம் டோல் பிளாஸாவில் கட்டுறோம் இது வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று என்ஹெச்ஏ நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்களே வந்து கட்டி அதாவது நைன்டீன் டூ தௌசணுக்கு முன்னாடி என்ஹெச்ஏ தான் கட்டுவாங்க லோ ரோ ரோடு போடுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கு சில டேக்ஸ் வாங்குவாது யூசர் கன்வீனியன்ஸ் சில இடத்துல வாங்குவாங்க நிறைய இடத்துல வாங்கினது கிடையாது அப்போலாம் வந்து உங்களுக்கு டூ லேன் ரோடாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வாஜ்பாய் அரசு வந்த போது தான் வந்து தங்க நாற்கர சாலைன்னு சொல்லிட்டு இந்த முழுக்க எடுத்துகிட்டு வந்தாங்க அது வந்து ஒரு பெரிய அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் அதை கவர்மெண்ட்டால் ஒண்டி பண்ணணும்னா இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கும் அதை குயிக்காக பண்ணனும் போது அவங்க வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போனாங்க அதாவது நான் உனக்கு நிலம் அக்வைர் பண்ணி கொடுத்துட்றேன் ரோடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது நீங்கள் அதனால் அந்த ரோ ஆனால் அதுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் நீங்கள் அதுக்கு உண்டான வ வண்டிகள் வந்து போகிறதுல நீங்கள் அதுக்கு உண்டான யூசர் கன்வீனியன்ஸ் வாங்கிக்கோங்க இத்தனை வருஷத்துக்கு வாங்கிக்கோங்க அதில் சில எக்ஸிபிஷன்ஸ்லாம் இருக்குது அதாவது வந்து நீங்க அந்த ரோடுக்கு அந்த ஹைவே போற இடத்துல அந்த அது மேலேயே குடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ரெட்சு யூஸ் பண்ணுறதுக்கு வண்டி டாக்ஸ் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஷோலிங் நல்லூரில் வீடு இருந்து வச்சுக்கோங்க இந்த ஷோலிங்நல்லூரில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டு பக்கம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க போய் அதுக்கு ஒரு ஐடி கார்டு வாங்கணும் ஸ்பெசிஃபிக்காக வாங்கணும் அதுமாதிரி நீங்க மதுரவாயில் டோல் இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து இந்த அண்ணாநகர் முகப்பேர் இந்த ஏரியாவில் வாழறவங்களுக்குலாம் மாதத்துக்கு நீங்கள் போய் வாங்கிக்கலாம் பாசு மாசத்துக்கு நூற்றி அறுபது ரூபா அன்லிமிட்டட் யூசேஜுக்கு ஸோ இந்த மாதிரி சில ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க ஏன்னா அது ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயிகள் அவங்களுடைய ப்ராடியூஸை எடுத்துன்னு போகிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து சர்வீஸ் ரோடுன்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் போகணும் அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது டூ வீலர் அண்ட் த்ரீ வீலருக்கு டாக்ஸ் கிடையாது விவசாயிகளுக்கு வாங்குறாங்களே சார் வரேன் இதுதான் வந்து இந்த தங்க நாற்கர சாலை எடுத்துன்னு வந்து இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு வந்தபோது இருந்த முறை வாஜ்பாய் காலத்தில் அது இருந்தது விவசாயிகளுக்கு டாக்ஸ் கிடையாதுன்ட்டு இருந்தது சோ இந்த முறை அப்பப்போ கொஞ்சம் மாத்திட்டு வந்து இப்போ எல்லா ஏன்னா நிறைய இது பண்றாங்க இது வந்து விவசாய பொருளா இல்லையான்னு தெரியாது ஏன்னா நெல் ஏற்றிட்டு போறது தெரியும் உள்ளுக்குள்ள வேற ஏதாவது இருக்கும் மேல ஒரு நாலு மூட்டை ஒண்டி வச்சுட்டு நெல் ஏத்திட்டு போறேன் அப்படின்னு நடந்த நகைச்சிகளெல்லாம் நடந்ததுனால இதெல்லாம் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணாங்க அந்த ஏரியால நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க இந்த காடு வச்சிருந்தீங்கன்னா கிடையாது சோ நீங்க போய் அதுக்கு அந்த இதுல போயிட்டு உங்க அட்ரஸ் ப்ரூஃப கொடுத்து வாங்கணும் வாங்கி நீங்க மாசம் மாசமோ இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு அங்கதான் இருக்கீங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி வாங்கணும் அப்படி இருந்தால் கிடையாது அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு அத்தாரிட்டிஸ்க்கு கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க ஆம்புலன்ஸ்க்கு கிடையாது ஃபயர் சர்வீசஸ் கிடையாது பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கிடையாது சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது அந்த மாதிரி ஒரு இது இருக்கு இவங்களுக்குலாம் நீங்கள் டோல் வாங்கக்கூடாது ஒரு கேட்டகரி டிஸ்கிரைப் பண்ணி அது போர்டு போட்டிருப்பாங்க இது தவிர என்னன்னா இந்த டோல் பிளாசா கன்ஸ்ட்ரக்ட் யார் அந்த பிரைவேட் பார்ட்னர் அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரோ ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரோ அவருக்கு வருடத்துக்கு இவ்வளோ வண்டிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் ஜென்ரலாக அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி வருஷா வருஷம் ஒரு இருபது பர்சன்டேஜோ பத்து பர்சன்ட் டிபெண்டிங் ஆன் த ரோட் இது வந்து ஒரு கால்குலேஷன் தான் இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ டோல் கரெக்ட் பண்ணணும் அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வருஷா வருஷம் டோல் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அது வந்து ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரோடுகள்லாம் வந்து செப்டம்பர் மாதமும் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு மேலே வந்த புது டோலுக்கெல்லாம் ஏப்ரல் மாதமும் ரிவைஸ் பண்ணுவாங்க இதை இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் வந்து நடைமுறை அண்டு அவங்க இந்த முப்பது வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குன்னா அந்த முப்பது வருஷம் கான்ட்ராக்டில் அவங்க அந்த ரோடையும் மெயின்டைன் பண்ணணும் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் அவனுடைய பிளஸ் பணம் இருக்கு பார்த்தீங்களா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதுக்கெல்லாம் போட்டுட்டு மினிமம் கேரண்டி வந்துடுச்சுன்னா நீங்க டோல் கலெக்ட் பண்ணக்கூடாது மெயின்டெனன்ஸ் ஃபீ தான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லாம் இருக்கு இது சட்டம் நடைமுறையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா நடைமுறையில பிரச்சனை இருக்குன்னா அது அரசாங்கமும் கவனிக்க தவறுது அப்படிதான் கண்டிப்பா அரசாங்கம் கவனிக்க தவறுது இல்லன்னு சொல்லல ஏன் கவனிக்க தவறாங்க அரசாங்கம் அப்போ அங்கதான் சார் வந்து இங்க டோல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இப்ப தமிழ்நாட்டுல நாற்பத்தி ரெண்டு டோல் இருக்கு அதுல அஞ்சு தவிர அஞ்சு டோல் தான் வந்து எல் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி எடுத்து பண்றாங்க அவங்க ரோடு போட்டு அதை மெயின்டெயின் பண்றாங்க மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா லோக்கல் பெரும்புள்ளிகள் இந்த மாதிரி தான் அவங்க தான் மேனேஜ் பண்றது இந்த டோல் எல்லாமே சோ இதனால என்ன ஆகுது பியூரோகிரட் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் அந்த டோல் மேனேஜ்மெண்ட் பண்றவனுடைய ஒரு கூட்டணி இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் அவன் டிக்ளேரே பண்றாங்க ஏன்னா எல்லாமே கேஷ்ல நடக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரைக்கும் எல்லாமே கேஷ்ல தான் நடக்குது சில பேர் ஒண்டி தான் மன்த்லி பாஸ்னு ஒன்னு எடுத்து வச்சிருப்பாங்க ஆர் வீக்லி பாஸ் மன்த்லி பாஸோ இல்ல இயர்லி அரசு மாதிரி அரசு பேருந்துல அரசு பேருந்து பல்க் பல்க்கா பே பண்ணிடுவாங்க அது அது ட்ரான்ஸ்பரன்ஸி இருக்கும் இந்த லாரியோ இல்லைன்னா வந்து ஒரு நம்ம டெய்லியே நான் வந்து கார்ல போயிட்டு வரேன் எனக்கு மந்த்லி பாஸ் எடுத்தா வசதியா இருக்கும் அப்படின்னு நான் மந்த்லி பாஸ் எடுத்து வச்சிருந்தேன் இதெல்லாம் உண்டி கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகிடும் செய்தி வரதுல கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவிகிதம் தான் எனக்கு ரெவின்யூவாகவே காமிக்கிறாங்க வெரி ஹெவி பிளாக் மணி ஜெனரேஷன் கருப்பு பணம் அந்த இடத்துல எங்க போகுது அந்த பணம் அது இவங்களுக்குள்ள தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இதெல்லாம் அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நான் வந்து ஏண்டா ப்ரூஃப் இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு அசம்ப்ஷன்ஸ் பேசிஸ்லயோ இல்லனா நான் வந்து சில அனாலிசிஸ் பண்ண பேசிஸ்ல சொல்லப்படுகிற ஒரு கருத்து. ஓகே. இதல நீங்க வந்து நீங்க டாக்குமென்ட்டரி ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா என்கிட்ட வந்தா கிடையாது. இல்ல இது ஆதாரப்பூர்வமானது இல்ல இல்லனாலியும் இது வந்து இதுதான் இதுதான் நடந்துருக்கு. யதார்த்தம். யதார்த்தம். ஓகே. இத தவிர்க்கறதுக்காக தான் இதை டிஜிட்டலைசேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஸ்டாக ஒரு முறை எடுத்துட்டு வந்தாங்க ஏன்னா பிஜேபி வந்து ஆட்சிக்கு வரும்போது நாடு முழுக்க இந்த டோல் பிளாஸாவை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ரெண்டு விதமான டோல் ஒன்னு சுங்கச்சாவடி நம்ம யூசர் கன்வீனியன்ஸ் வந்து உங்களுக்கு இது சரக்கு மூமெண்ட்டுக்காக இருக்கிற கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபிஸ் செக் போஸ்ட் அதை எடுத்துட்டாங்க ஜிஎஸ்டி வந்ததுல இருந்து அந்த செக் போஸ்ட் எடுத்துட்டாங்க ஆனா இந்த டோல் பிளாசாவை எடுக்கிறதுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அதாவது நீ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அவனுக்கு வந்து சேர்ந்துருச்சு நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது ப்ரூவ் ஆயிருக்கு இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல வந்து ஒரு கேஸ் போய் ஹைகோர்ட்ல கேஸே இருக்கு ஹை கோர்ட் என்ன கொடுத்திருக்காங்க டோல்கேட் இல்ல பாத்தீங்கன்னா அது இல்ல பரனூர் இல்ல ஹை கோர்ட் இதுல வந்து செங்கல்பட்டு தாண்டி அந்த ஒரு டோல்கேட்ல வந்து ஹை கோர்ட்ல கேஸ் இருக்கு அந்த அந்த கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க ஹை கோர்ட் என்ன ஒரு டைரக்ஷன் குடுத்துருக்காங்கன்னா டோலை வாங்கு அதாவது டோல் கலெக்ட் பண்ணுங்க ஆனா அந்த ஸ்லிப் வச்சிருது ஜட்ஜ்மெண்ட் வரும்போது இந்த மாதிரி இந்த கட் ஆஃப் டேட்ல இருந்து டோல் வாங்கிருக்க கூடாதுன்னா நீங்க போய் ஸ்லிப்பை வச்சு வாங்கலாம் நடக்குமான்னு தெரியல என்ன பட் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒப்புக்கு சப்பானியா நடக்குமா எத்தனை பேர் போய் அதை கிளைம் பண்ண போறாங்க அது வேற பிரிண்ட் பண்றது அந்த தெர்மல் பேப்பர்ல இருக்கும் அழிஞ்சு போயிடும் இதெல்லாம் வந்து நடைமுறை நடக்குமான்னு தெரியல ஆனால் இதுதான் வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் இந்த இந்த பரநூறுல நடந்த விஷயங்களோ ஆட்டம் மற்ற இடங்கள்ல நடக்கிற விஷயங்கள்ல ரெண்டு ரீசன்காக இந்த தகராறு நடக்குது ஒன்னு நிறைய பேர் வந்து ஒரு க கொடியை வச்சுட்டு கட்சி கொடி வச்சுட்டோ இல்லை நான் இந்த லோக்கல் ஆள் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ டோல் கலெ கலெக்ட் பண்ணுறேன்னு ஒரு பெருமிதத்தோடு போய் சண்டை போடுறது ஒன்று ரெண்டாவது வந்து நிறைய பேர் அதிருப்தி இருக்குது ஏன்னா ரோடே சரியில்லை இதில் வந்து டோல் கலெக்ட் பண்ணுறியே அப்படின்ற ஒரு இல்லை இதில் வந்து அவங்களுடைய கோபத்தை அந்த கிட்ட தான் போய் இது பண்ணுறாங்க பாவம் அடிமட்ட தொழிலாளி அந்த டோல் பிளாஸாவில் வேலை செய்கிறாங்க அவங்க முதலாளி இவங்களை போயிட்டு நீங்கள் வந்து வர வண்டிக்கெலாம் டோல் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட்டு பிரயோஜனமே இல்ல வந்து வர வண்டிக்கு ஊழியர் சம்பளத்துக்கு வேலை செய்யற இதுல வந்து நிறைய பேர் சொல்றாங்க அங்க வந்து ரவுடிகளை வச்சிருக்காங்க மிரட்டுறாங்க கொள்றாங்க இல்ல ஒரு சில டோல்கேட்ல நானே சார் நான் வந்து அரசு பேருந்து தான் பயணிக்கிறேன் சொந்த ஊருக்கு போகும்போது நிறைய டோல் பிளாஸ்ல நிக்கிறவங்க அந்த வசூல் பண்றவங்க வெளியே ஒருத்தர் நிப்பாரு உள்ள பூத்துல ஒருத்தர் இருப்பாங்க வெளியே நிக்கிற ஒரு பவுன்சர் மாதிரி தான் வச்சிருக்காங்க டோல் அது அது தான் இருக்கு தவறு வந்து ஒரு கட்டாயப்படுத்தி வாங்க வேண்டும்ன்றது கொடுக்க வேண்டும் நான் இது இன்னொரு இன்னொரு விதமாகவும் பாக்குறேன் சார் மனநிலை என் மக்களுடைய மனநிலையை பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு சார் ரெண்டு மூணு தானே பாத்துருங்க நல்ல பெரிய கார் வச்சிருப்பான் பிஎம்டபிள்யூ கார் எழுபது லட்சம் ரூபாய் கொடுத்த காரை வாங்கிட்டு அந்த நாற்பது ரூபாய் டோல் கொடுக்கறது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து கொடுக்கணும்னா கொடுத்துதான் ஆகணும் அது யாரா அந்த இருபத்தி இரண்டு லிஸ்ட்ல நீங்க கொடுத்துதான் முன்னாள் எம்எல்ஏவாவோ இல்லைனா வேற ஏதாவது கட்சியில இருக்கணும் இல்லனா வேற ஏதாவது பெரு பொசிஷன்ல இருக்கணும் விஐபிஆர் ட்ரீட் பண்ணப்பட்டாலும் கொடுத்துதான் ஆகணும் அது கொடுத்துட்டு போறது இல்ல நீங்க முன்னாள் எம்எல்ஏ சொல்றதுனால பாலபாரதிக்கு நடந்த நிகழ்வை கூட நீங்க ஒட்டி சொல்ற மாதிரி தெரியுது பாலபாரதி அவர்கள் முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ அவங்க அவங்க வந்து எனக்கு இந்த இது இருக்கு பாஸ் இருக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க இல்ல நீங்க கட்டி தான் ஆகணும்னு துப்பாக்கி ஏந்திய ஒருத்தர் வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு என்ன மிரட்டற மாதிரி சொல்றாங்க அவங்க தவறுதான் அந்த மாதிரி செய்து இருந்தது தவறுதான் இல்ல போற அவங்க உங்க பாலபர்த்தி எழுதுறவங்க கிடையாது அந்த மாதிரி விஷயத்தை इशூவா கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களும் கிடையாது அவங்க நான் இது வந்து முன்னாள் எம்எல்ஏகளுக்கு இந்த எக்ஸாம்ஷன் உண்டான்னு எனக்கு தெரியாது ஏன்னா எம் சிட்டிங் எம்எல்ஏக்கு உண்டு தெரியல அதுக்கான பாஸ் அவங்க வச்சிருக்கேன் சொல்ஸ் எப்படி குடுக்கறேன் முன்னாள் எம்எல்ஏக்கு எப்படி உண்டான தெ அதுதான் சொல்றேன் இப்ப நான் செக்ரட்டரிட்ல போய் நான் வந்து ஒரு பாஸ் வாங்கிட்டேன்னா எனக்கு உண்டா நான் நம்பனும் அவங்கள பொறுத்தவரைக்கும் டோல் ப்ளாஸால இருக்கிறவங்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டு லிஸ்ட்ல இருந்தா தான் உண்டு சரி ஓகே அதில் நீங்கள் இல்லை வேறு ஏதாவது இருந்து கேள்வி கேட்டிருக்கலாம் அது என்ன நடையும் என்ன நடந்ததுன்றது அவங்க சொல்கிறது தான் அந்த டோல் ப்ளாஸாலையும் இவங்க நல்ல ஒரு நாள் ஒரு வாரகை வைத்துக்கொண்டு செய்தது செய்திருந்தது மிகப்பெரிய குற்றம் கண்டிக்க வேண்டியதுன்றது மறு மறுக்க முடியும் ஒரு வார இதழ் எழுதியிருக்காங்களா சார் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னால் கொஞ்சம் ஐபிஹிச்சில் பேசினா கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அங்கே டோல் ப்ளாஸில் வேலை செய்கிற ஊழியர்கள் கொஞ்சம் ஏபசாப்பியாக ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அவங்கள பிடிச்சி மிரட்டுறாங்க இந்த காட்சிகள்லாம் நடக்குதுன்னு ஒரு வார இதழ் போய்ட்டு விசாரித்து எழுதியிருக்காங்க இல்லை அதான் நான் ரெண்டு விதம் ரெண்டு ப்ராப்ளம் சொன்னேன் ஒன்று இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தயங்கியோ இல்லைனா வந்து கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறவங்க ஒருத்தவங்க ரெண்டாவது விதமான பிரச்சனை பண்ணுறவங்க எனக்கு ஃபெசிலிட்டியே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க மூன்றாவது விதமாக இது பார்த்தீங்கன்னா சில விடுமுறை நாட்கள் ஆட்டோ இல்லை மற்ற இந்த மாதிரி தகராறு நடக்கும்போது பெரிய கியூ சேர்ந்து போகும் அதனால வந்து ஒரு இது அஜிடேட் ஆகி சண்டை போடுறவங்க இருக்காங்க ஆனால் டோல் பிளாஸாவில் வேலை செய்கிறவங்களும் இதை வந்து அவங்க கண்ணியமாக பேச கத்துக்கணும் இது வந்து டோல் ஓனர்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க அவங்க வந்து ரவுடித்தனமாகவோ இல்லைனா வந்து வேற விதமாக துணியில் கெட்டர் துணியில் பண்ணாங்கன்னா அது குற்றம் தான் அதை வந்து போலீஸும் ஆக்சன் எடுக்கணும் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் இது இது வந்து ஆமா அவ நூறு பேர் ஒரு நாளைக்கு சண்டை போட்டாங்கன்னா இவங்க இவங்களுக்கும் கோவம் இருந்தா சரி நாளைக்கே உங்களுக்கு டெய்லி உங்க ஆபீஸ்க்கு வந்து ஒரு பத்து பேர் உங்கள திட்டிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு பதினோறாவது ஆள் வரும்போது ஒரு கொஞ்சம் இதுவா இருந்தா நீங்க திருப்பி கத்து இது வந்து ஹியூமன் டென்டன்ஸி சரி ஆனா ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டுல இப்ப நிறைய நடந்துட்டே இருக்குது திண்டுக்கல்ல ஒரு இடத்துல இப்பவே நடந்து இருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்ப பரனூர்ல இந்த விஷயங்கள் நடந்திருக்கு இதை வந்து மத்திய அரசும் கண்டுக்கல மாநில அரசும் கண்டுக்கல அந்த இடத்துல காவல்துறை போகுது நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது இந்த மாதிரி தான் போதை தவிர அரசின் கண்ணோட்டமே பார்வையே இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்குது சார் ஒரு தனியார் கிட்ட ஒப்படைச்சிடறாங்க தனியார் கிட்ட தாரை வார்த்தைறாங்க அதுக்கப்புறம் அரசாங்கம் அதை கண்டுக்க மாட்டேங்குது சார் எப்படியாவது அடிச்சுக்கிடுவாங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்ல இதுல நான் ரெண்டு மூணு விஷயமா பாக்குறேன் ஒன்னு இந்த ஃபாஸ்டாக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்பெரசி சொல்றேன் முன்னாடி வந்து பாத்தீங்க அரசு கண்டுக்காம இருந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து அந்த டோல் யார் ஓனர்ஷிப்ல இருக்குன்னு பாக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு இன்ஃபுளுசிங் பர்சனாலிட்டியோ இல்ல ஒரு பெரிய தனியா கிட்ட சார் ஒரு தனி நம்பர்கிட்ட தனி நம்பர் இருக்குது நான் சொல்றேன் நீங்க ஒரு ஒரு லார்ஜ் கம்பெனி ஒரு எல்என்டி மாதிரி கம்பெனி இருக்கிற இடத்துல நீங்க நீங்க வந்து ஒரு ஒரு சில இது டோல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லாவும் மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணுவாங்க ஆனா அவங்களும் நான் வந்து ஒரு ரொம்ப முழுமையா டிரான்ஸ்பேரண்டா ஹோலி கவுன் யாரையுமே சொல்ல மாட்டேன் இதில் இருக்கிறதுல நிறைய ஈவன் பெரிய கம்பெனியும் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணி தான் அது அது அந்த பணத்தை வேற எதுக்காக யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா பிளாக் மணி ஜெனரேட் ஆயிருக்கு என்ன இது மற்றவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங் அந்த ஏரியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஆள் அதை வந்து இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா அந்த டோலை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எடுத்து வந்து வைக்கிறவங்களே வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி பவுன்சர் மாதிரி ஆளுங்களை கூட்டு வந்து வச்சு மேனேஜ் பண்ணி கட்டியாக வாங்கி இதெல்லாம் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்காங்க சரிங்களா ஆனால் இந்த ஃபாஸ்டேக் வந்த வேறுபாடு இந்த டோல் ஆப்ரேட்டர்ஸ்கே இது வந்து ஒரு பெரிய தளவெளி அறுபது சதவீதம் வாகனங்கள் அதிகமாக அந்த பக்கம் போயிருக்கு அதுவும் நீங்க வந்து கிடையாது நார்மல் அதிகமா போயிருக்குன்றீங்களா அதிவேகமா அங்க வந்து கடந்துருக்குன்றீங்களா அதிகமான வண்டிகள் அந்த டோலை

இது நம்ம பண்ற தப்பு இருக்கு இதுதான் இங்க இந்த எரர் நிறைய மக்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தம் டைம் சார் இந்த பணமதிப்பிழப்பு விஷயம் மாதிரி அவங்க அதையும் இப்படி தான் பாக்குறாங்க எல்லா இடத்துலையும் கியூவை கொண்டு வந்துட்டாங்க ஒரு முறை ஒரு சிஸ்டமே சரியா ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரும்போது அதை முதல்ல வந்து ஒரு சரிசமமா கொண்டு வந்துட்டு முறைப்படுத்திட்டு அடுத்து கொண்டு வரணும் இல்ல ஏதாவது முறை முறைப்படுத்திட்டுனா நீங்க ஃபாஸ்டாக் டோக்கன் இன்னி இதுலேருந்து வாங்கணும்ன்ற நம்ம வாங்காது யார் தப்பு நான் வந்து டிசம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே வாங்கணும்னு மூணு மாதம் முன்னாடி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதது யார் தப்பு கம்பல்சரியாக இது வண்டி தான் ஃபாஸ்டேக் ஒண்டி தான் ஒரே ஒரு கியூ ஒண்டி தான் இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு நாங்கள் வந்து கேஷில் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கேஷில் தான் நான் போவேன்றவங்க அதில் போங்க ரெண்டு மைலு கியூ நிற்கும் இதில் ஃபாஸ்டேக் ஒண்டி வச்சுருக்கிறவங்க அது உள்ளே போங்க நான் நானே யூஸ் பண்ணியிருக்கேன் சார் நான் வந்து ஒரு வண்டி கூட நிற்காம நான் இங்கே இங்கேருந்து கடலூர் வரைக்கும் எல்லாம் போயிருக்கேன் ஒரு வண்டி ஒரு வண்டி கூட இந்த இடம் கிடையாது நான் பாட்டில் போயிட்டு இருந்திருக்கேன் அந்த 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 ஒரு ஸ்லோ டவுன் பண்ணி போகிற அந்த ஸ்பீடில் நான் போயிருக்கேன் சரிங்களா இப்போ அந்த ஃபாஸ்டாக் வாங்கணும்னா வாங்காதது யார் தப்பு இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகட்டும் ஒழுங்காக இல்லை ஃபாஸ்டாக் வாங்கின வண்டியே வேகமாக கிடக்குதா சார் இப்போ அதுவே நடக்கல முறையாக நடக்காத காரணம் ஃபாஸ்டாக் வாங்காதவனு முன்னாடி போய் நிற்கிறான் அந்த அதே கவுண்டரில் அதுதான் பிரச்சனை அதுதான் அதனால தான் பிரச்சனை அதான் சார் இந்த ஃபாஸ்டேக் முறை வந்த பிறகும் வந்து அதனுடைய வரிசை இன்னும் வந்து காலத்தாமதம் ஆகிட்டு தான் இருக்குது அங்கே தான் கோவப்படுறாங்க மக்களுடைய கோபம் கட்டணம் செலுத்துறதுக்காக எல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் மாறி வந்துட்டாங்க மக்கள் முன்னேறிட்டாங்க அந்த நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கட்டிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க காலதாமதம் ஆகிட்டு இந்த ஃபாஸ்டேக் முறையை இன்னும் முறைப்படுத்தலைன்றது தான் அவங்களுடைய கோபம் இல்லை சார் ஒரு சிஸ்டம் வரும்போது அதான் சொல்கிறேன் அது ஃபாஸ்டேக்னு பிரச்சனை என்னன்னா எல்லாரும் வாங்க அந்த தேதிக்குள்ளே வாங்கியிருந்தாங்கன்னா இல்லையா

ரெக்கார்ட் பண்ணி உங்களை வெளில அனுப்பணும் அதனால வந்து சேர்ந்து போறாங்க சரி எனக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது வந்த புதுசுல எனக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் டிராக்கில் போனா எனக்கு சார்ஜ் ஆல அந்த இது தூக்கல இல்ல சார் நீங்க வந்து கேஷ் கொடுக்கணும் ஏன்னா இது ஒர்க் ஆகல இது அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் கேஷ குடுத்துட்டு போயிட்டேன் போயிட்டு ஒரு ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் போயிருப்பேன் எனக்கு எஸ்எம்எஸ் வந்தது ஃபாஸ்ட் ட்ராக்குல சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க நிறுத்திட்டு பின்னாடி வந்தேன் நான் வண்டியை நடுவுல போட்டு மற்றவங்களுக்கு இது பண்ணல டிஸ்டர்பன்ஸ் பண்ணல நான் வண்டியை நிறுத்திட்டு பாருப்பா நான் டோல் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு சார்ஜ் ஆயிருக்கு இப்ப நான் டபுள் பே பண்ணிருக்கேன்ல அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணாங்க என்கிட்ட ஒரு வவுச்சர் வண்டி வாங்கிட்டு எனக்கு திருப்பி கொடுத்தாங்க மதுரோயில் இதுல நடந்தது எனக்கு இந்த விஷயம் ஸோ இது வந்து ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்கு இது வந்து இந்த டெக்னாலஜி ஒன்னு புதுசா வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் மக்களும் அதை வந்து நான் வாங்க புரிஞ்சுக்கணுன்றீங்க வாங்கணும் இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை ரூபா பேலன்ஸ் முந்நூறு பேலன்ஸ் நான் ஏன் வைக்கணும் அப்படிங்கிறாங்க வேண்டவே வேண்டாம் ஏன்னா நீங்க அந்த பீம் லிங்க் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் டைம் லிங்க் உங்க பேங்க்ல கொடுத்துட்டீங்கன்னா நீங்க போக போக உங்க பேங்க்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் அந்த பணம் சரி அது நான் வந்து இந்த இருநூறு இது ஒரு நிறைய மீம்ஸ் எல்லாம் வேற வருது சோஷியல் மீடியா நிறைய ஹெல்ப் பண்ணுது இல்ல மீம்ஸ்ல போட்டு நீங்க இரநூறுவா இத்தனை வெஹிக்கிளுக்கு மாசத்துக்கு இவ்வளவு கால்குலேட் பண்ணா ஒரு லட்சத்தி கோடி ரூபா அம்பானி அதானிக்கு போயிடுது இதுல அம்பானிக்கு அம்பா அதானிக்கு சம்பந்தமே கிடையாது இது இது உங்க இன்னொரு ஒரு பேங்க் நீங்க ஐசிஐசியில போய் இந்த இது ஓ ஓப்பன் பண்ணீங்கன்னா நார்மலர் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌன்ட் மாதிரி ஃபாஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் உங்க அக்கௌண்ட்டை நீங்க 200 ரூபாய் பணத்தை போடுறீங்க இது நீங்க ரெகுலரா டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் வைக்கலாம் நான் எப்பயாவது தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க டிராவல் பண்றது முன்னாடி நாள் பேலன்ஸ் லோட் பண்ணா கூட போதுமானது இல்லையா பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகி ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லை மக்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா நாம இங்கே இந்த நாட்டின் பிரஜை நம்ம நாட்டில் நம்ம ஊரில் போகிறதுக்கு எதுக்கு காசு கட்டணும் அப்படின்ற ஒரு மனநிலை உள்ளவரும் ஒரு குரூப் இருக்காங்க அந்த மனநிலை இருக்கிறதுனால தான் சார் அந்த பிரச்சனையை ஏன்னா அந்த ஒரு ஆறு லேன் ரோடு பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி போகிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது வருஷம் ஒம்பது மணி நேரம் ஆகும் இப்போ நாலரை மணி நேரத்தில் போயிடலாம் ஓகே இந்த டோலில் நீங்கள் இது எக்ஸப்ஷனல் கேசஸ் விட்டுருங்க பொங்கல் போது எனக்கு ரெண்டு மைலுக்கு ஹியூன் வந்தது அதெல்லாம் விட்டுருங்க அதர்வைஸ் நார்மலாக நீங்கள் இந்த ஃபாஸ்டாக் வரத்துக்கு முன்னாடியே கூட நார்மல் டோல்கேட்டில் நீங்கள் போய் நின்று போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நாலரைலேருந்து அஞ்சு மணி நேரத்தில் போய் சேரலாம் உங்களுக்கு மூணுலேருந்து நாலு மணி நேரம் லாபம் டீசலோ பெட்ரோலோ மிச்சம் உங்க தேய்மான மிச்சம் உங்க டைம் மிச்சம் எவ்வளவு மிச்சமாது ஏன் அரசாங்கத்தை இதால செய்ய முடியாது சார் அரசாங்கம் இதை செய்ய முடியாது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து அந்த ரோடை பராமரிக்கிறது அவங்கள சாலையை போட சொல்றது அதெல்லாம் எப்படி இதுதான் முதல் படி இந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் வந்திருக்கு பாத்தீங்களா இதுதான் முதல் படி இந்த டோல் எல்லாம் எடுத்து விட்டு பண்றதுக்கு ஏன்னா அந்த இரண்டாயிரத்தி இதன் மூலமா எப்படி எடுக்க முடியும் ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் மூலம் ஏன்னா எனக்கு ரெவென்யூ வருது பாருங்க எனக்கு தெரியுது நான் வந்து ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் வெஹிக்கிள் போகும் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணிருந்தேன்னா இவங்க என்ன சொல்றாங்க மூணு லட்சம் வெஹிக்கிள் தான் போச்சு

அந்த டோ ஆயிரம் கோடி ரூபாய் வந்துருச்சுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு யாருக்குமே டேட்டா கிடையாது சரி இத்தனை நாள் இல்லாமல் இருந்தது இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் மூலமாக அந்த டேட்டா வரும் இத்தனை வெஹிக்கிள் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வரும் வந்ததுன்னா உனக்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கணுமே கவர்மெண்ட் கேட்க முடியும் இது எல்லாருமே டிரான்ஸ்பேரன்சி ஃபாஸ்டேக் முறையை தவிர்த்து நிறைய ஓனர்ஸ் சார் நிறைய இந்த மோட்டார் வாகன சங்கத்திலே இருக்கிற தலைவர்கள் சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற டோல்கேட் எல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க அவங்க கணக்கு போடுறாங்க ரொம்ப வேகமா இல்லை சார் அதான் சொல்றேன் அதனால தான் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே இதுல முப்பது சதவிகிதம் தான் அக்கவுண்டே காமிக்கிறாங்க மீதி எழுபது சதவீதம் அக்கௌண்டே காமிக்கலன்னு சொல்றது மெயின் ரீசனே வந்து இது எல்லாமே கேஷ் டீலிங்ல நடந்துட்டு இருக்கு சரி கேஷ் இல்லாம இது வந்து உங்களுக்கு ஒரு இது பேங்க் டீலிங் மூலமா டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னால இது மாதிரி ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து நிஜமா ஒரு கோடி ரூபா கலெக்ட் ஆகுது வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் கலெக்ட் ஆகும் பத்து வருஷத்துக்கு மூவாயிரத்து கோடி ரூபாய் எனக்கு பத்து வருஷத்தில் டோல் எடுத்துடலாம் வருஷத்தில் ஏன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதுக்கு இதெல்லாம் போட்டு நீங்க வந்து எடுத்து விட்டீங்கன்னா பதினஞ்சு வருஷத்தில் டோல் எடுத்துடலாம் இல்லையா அந்த மாதிரி நிறைய நாடு முழுக்க நிறைய இடத்துல டோல் எடுத்திருக்காங்க எடுக்காமலாம் இல்ல தமிழ்நாட்டில் வேணால் எடுக்கல ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வர ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இருந்து தான் டோல் பிளாஸானு பார்க்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருந்து தான் நம்ம டோல் பிளாஸெல்லாம் வர ஆரம்பிச்சது மறை இதெல்லாம் வந்து ஷோலிங்க நல்லூர் எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் வர ஆரம்பிச்சது ஸோ இது அதெல்லாம் எடுத்து முடிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து முதல் ஸ்டெப்பு சரி இதில் வந்து எனக்கு டிரான்ஸ்பரன்சியாக டேட்டா கிடைக்கும் எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதுன்னு தெரியும் அதை பேஸ் பண்ணி நான் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சான் தெரிய முடியும் இல்லை பெட்டரா மெயின்டைன் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் இப்போது இருக்கிற ப்ராப்ளம் எனக்கு டிரான்ஸ்பரண்டாக டேட்டா கிடையாது சரி ஓகே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சாலும் அக்கவுண்டபிள் அக்கவுண்டபிலிட்டி கிடையாது இது ரெக்கார்ட் கிடையாது அதுதான் அங்கே பிரச்சனையா இருக்கு அதை ஃபாஸ்ட் டாக் வந்து ஃபாஸ்ட் டாக் சர்வரோக நிவாரணின்னா கண்டிப்பா சர்வரோக நிவாரணி தான் ஏன்னா நமக்கு அதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம் அது வரப்போறது ஓகே ரெண்டாவது இந்த லாரி உல உரிமையாளர்கள் சங்கம் வந்து என்ன சொல்றாங்க நாங்களே வந்து வருஷத்துக்கு வர ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டா நாங்க வந்து கொடுத்துறோம் நாங்க யா எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துட்றோம் ஆமா பிரைவேட் ப்ரைவேட் சேர்த்து கொடுத்துருனேன் அது வந்து கவர்மெண்ட் ஒத்துக்க முடியாதுன்னு தான் என்னால் அபிப்பிராயம் ஏன்னா அதான் சார் ஒரு கட்டணம் தான் நீங்கள் எதிர்பார்க்குற கட்டணம் நீங்க நிர்ணயிக்கிற கட்டணம் நான் கொடுத்தர்றேன்னு சொல்றாங்க அது கரெக்ட் நீங்கள் அவங்க கொடுத்துறாங்க இதே ஒரு நாலு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க ஏன்னா அது கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் திருப்பி என்னால் டோல் இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியாது சரி அந்த ஒரு அந்த ஒரு ப்ளாஸா அந்த ஒரு இடத்துக்கு நான் டோல் இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியாது சோ அதனால கவர்மெண்ட் அந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தவங்க ஃபண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ எல்லாரும் இது வந்து சட்டப்படி ஈக்குவிட்டபுளாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஒரு ஒரு காருக்கும் ஒரு ஒரு அந்த சைஸ் அந்த வெஹிக்கிளுக்கு இவ்வளோ கொடுக்கணுன்ட்டு இருக்கு இதில் நிறைய முறைகேடுகள் இருக்கு சார் இல்லாம இல்லை ஏன்னா வந்து சொல்கிறேன்னே வந்து உங்களுக்கு சில ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கணும் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எய்டு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணணும் பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்கணும் அது மாதிரி எமர்ஜென்சி டெலிஃபோன்ஸ் ஒரு அட் சர்டன் இன்டர்வல்ஸில் இருக்கணும் பாத்ரூம் டாய்லெட்ஸ் இருக்கணும் இதெல்லாம் நிறைய இருக்கு சில டோல் ப்ளாஸாஸ் இருக்கு இல்லாம இல்ல ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல டோல் பிளாசா ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி தான் நடைமுறை இருக்கு ஆனா இல்ல இப்ப ஆம்புலன்ஸ் நிறைய நிறைய டோல் பிளாஸ்ல ஆம்புலன்ஸ் இருக்கு அதை எடுத்து பயன்படுத்துன மாதிரி கூட நிறைய இடங்கள் ஆக்சிடென்ட் நடக்கும் போது தான் பயன்படுத்த போறாங்க அது மாதிரி நிறைய பேர் ரெக்கவர் பண்ணிருக்காங்க பண்ணாம இல்ல ஆனா அது எஃபெக்டிவா நடக்குதா அது மாதிரி சர்வீஸ்ல இருந்து இருக்கணும் அப்படின்னு இருக்கு இதுல கிட்டத்தட்ட ஒரு எழுவது சதவிகிதம் டோல் ரோட்ல இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணாம மிரட்டி பண வாங்குற வேலையை மட்டும் தான் நிறைய டோல்கேட்ல

இப்போ நீங்கள் திண்டிவனத்துலேருந்து இப்போ இது இப்போ நீங்கள் இதுலேருந்து நம்ம இதே பரனூர்லேருந்து திண்டிவனம் போகிறதுல நிறைய இடத்துல சர்வீஸ் லைன்ஸ் இருக்குது இல்லாமல் இல்லை ஆனால் அது எல்லா டோல் ரோட்ஸையும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் டோல் ரோட்ஸில் அது இல்லை அது இல்லைனா அந்த டோல் பிளாஸா கிட்ட ஒண்டி இருக்குது ஸோ அதனால் அதில் போய் சர்வீஸ் லைனில் போயிடுறாங்க அது வந்து இதெல்லாம் சண்டை இது மெயினா மக்களும் ப்ராப்ளம் பண்றாங்க டோல் கலெக்ட் பண்றவங்களும் ப்ராப்ளம் பண்றாங்க இதுக்கு வந்து இந்த டெக்னாலஜி தான் சார் சொல்யூஷன் சுங்கச்சாவடி வன்முறைகளை தடுக்கிறதுக்கு அது மாதிரி நடக்காம இருக்க யார் சார் சரியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க போலீஸ் தான் சார் சரியா இருக்கணும் போலீஸ்ன்னா அரசாங்கம் போலீஸ் ரெண்டும் தான் அரசாங்கம் தான் இதை கவனிக்கணும் அரசாங்கம் கவனிச்சாகணும் ஏன்னா வந்து நான் ஒரு பப்ளிக் ஒரு யூட்டிலிட்டி சர்வீஸை நான் உங்களுக்கு கான்ட்ராக்டில் தான் கொடுத்துருக்கேனே தவிர அது உங்கள் சொத்து கிடையாது இது ட்ரெஸ் பாசிங் கிடையாது இப்போ உங்கள் வீட்டு உள்ள நான் உள்ளே வந்தானா நீங்கள் ட்ரெஸ் பாசிங் சொல்லிட்டு எம்எல்ஏ கேஸ் போடலாம் ஆனால் அது ட்ரெஸ் பாசிங் கிடையாது ஆனால் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தான் அது அது வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்பு ஈவந்தோ அது வந்து நேஷனல் ஹைவேயா இருந்தாலும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னா சட்டம் ஒழுங்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வருதுனால அவங்க தான் அதை கண்காணிக்கணும் நேஷனல் ஹைவே அதாரிட்டிஸ் இதெல்லாம் ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கான்னு பார்க்க வேண்டியது அவங்க கடமை அதுவும் பார்க்காததும் பெரிய பிரச்சனையா இது ஏதாவது லாஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துல இவ்வளவு ரோட்ஸ் டெவலப் ஆனதுல அவங்க அதெல்லாம் கவனிக்காம விட்டதும் பெரிய பிரச்சனை அதனால தான் நான் வந்து ஏன் திருப்பி திருப்பி பாஸ்டாக பத்தி பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு கவர்மெண்ட் எல்லா டேட்டாவும் வந்து எனக்கு இவ்வளவு ரெவென்யூ வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அதை பிளான் பண்ணலாம் எனக்கு டோலே தேவையில்லையே இல்லையே நான் டோல் எடுத்து விட்டுரலாம் இந்த பக்கத்தால வெஹிக்கிள் கிராஸ் ஆனாலே ஆட்டோமேடிக் போ நீங்க சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா இஆர்பின்னு இருக்கு சார் சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா அங்க டோல் ப்ளாஸ் கிடையாது அந்த ரோட்ல போனீங்கன்னா சார்ஜ் ஆகிடும் சரி எல்லா கா வண்டிகள்லயும் உனக்கு உங்களுக்கு அந்த டேப் இருக்கும் அந்த ரோட் மாதிரி தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் முறையும் அந்த ஃபா ஃபாஸ்ட் டேக் முறையும் அதேதான் அது ஆமா ஆனா இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல

மார்னிங் எயிட் டு பன்னெண்டு மணி வரைக்கும் இஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் ரெகுலராக அந்த ராத்திரிலாம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன் டோல் பே பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போய் உள்ளே போயிட்டோன்னா டோல் உண்டு சரி அது தான் ஆகணும் நான் மறந்து போய் வந்துட்டனால எனக்கு நீ வந்து எக்ஸம்ஷன் பண்ணணும் கேட்க முடியாது அந்த மாதிரி சில சட்டம் இருக்கிறத வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த டோல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து நிறைய ரிக்கொயர்மெண்ட்ஸ் இருக்குது அதை நிறைய நிறையா வந்து மீட்டும் பண்ணாதது தான் மக்களினுடைய கொதிப்புக்கு காரணம் சரி ரோடு ஒழுங்காக மெயின்டைனால நான் பெரிய க்யூவில் நிற்கிறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் சால்வ் பண்ண பண்றது இந்த கியூ ப்ராப்ளத்தை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாஸ்டாக அடாப்ட் பண்ணாங்கன்னா கியூ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் குயிக்காக போயிடும் ஓகே ஆனால் அந்த ரோட் மெயின்டெனன்ஸு அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் இதுக்கு ரோ டோல் தரணும் நான் இந்த ஊரில் தானே இருக்கேன் அப்படின்னா டோல் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஐடி கார்டு வச்சுட்டு வரணும் அதெல்லாம் வாங்காமல் நான் வந்து அங்கே டோல் பிளாஸாவில் வேலை செய்கிறவன் வந்து ஸ்ரீராம் சேஷாத்ரி இந்த இடத்துல இருக்காரு அவருக்கு வந்து

நாளைக்கு நீங்க உங்களை விட்டுட்டேன்னு சொன்னா முதலாளி வந்து கேட்க போறான் ஏன் அவனை தெரிஞ்ச அவனா விட்டுட்டியா காசு வாங்கிட்டு விட்டியான்னு கேட்க போறான் சோ அதனால அவங்க தொழில அவனை பண்ண விடுங்க மற்றபடி சில நீங்க ஃபார்மலா கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துட்டு போக வேண்டியதுதான் இதுக்கு ஒன்னாவது சொல்யூஷன்ஸ் பட் ஆனால் ஃபாஸ்டேக் முழுக்க அடாப்ட் ஆச்சுன்னா பாதி ப்ராப்ளம்கள் சால்வ் ஆகும் ஓகே இன்னொரு ஃபியூ இயர்ஸ்லேயே வந்து இதை வச்சுன்னு ஆவரேஜ் பேஸை வச்சுன்னு ரெட்ரோஸ்பெக்டிவாக கேல்குலேட் பண்ணலாம் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டோ இப்போ சே பரநூறு டோலே வந்து ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஒரு லட்சம் வெஹிக்கிள் தான் போகுது ஆனால் ஆக்சுவலாக ரெண்டு லட்சம் வெஹிக்கிள் போ போயிட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை வச்சு ரெட்ரோஸ்பெக்டிவ் வச்சு அவனை கேள்வி கேட்கலாம் சரி எப்படி நீ வந்து இப்போ திடீர்னு லாஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு மூணு மாதத்தில் ரெண்டு லட்சம் போகுது அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு லட்சம் தான் டிக்ளேர் பண்ணுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க முடியும் சரி ஆனால் இதெல்லாம் நம்ம 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 கையிலையும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் காத்திருக்க வேண்டிய நேரத்தை குறைக்கணும்னா நீங்களும் முடிவெடுங்க அரசு ஒரு நல்ல திட்டத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஃபாஸ்டாக் முறையை நீங்கள் வந்து கையில் எடுங்க இது சரியாகும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆமாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மிக்க நன்றி ஸ்ரீராம் சேஷாத்ரி வணக்கம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்